நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. முதல் அமர்வுடைய தலைப்பு திருச்சபையில் அன்னை மரியாளும் புனித தந்தை பியோவின் மரியன்னை பக்தியும். திருச்சபையில் அன்னை மரியாளும் புனித தந்தை பியோவின் மரியன்னை பக்தியும். நான் வந்து ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். அதாவது, மரியன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு சில தெரியும், லூர்து, பாத்திமா, வேளாங்கண்ணி என்று எல்லாருக்கும் தெரியும். வேற ஏதாவது இடம் சொல்ல முடியுங்களா? வேற எங்க காட்சி கொடுத்தாங்க? நமது அன்னை மரியா. என்ன சொன்னாரு? பெரம்பூர். ஓகே, பெரம்பூர். அது இன்னும் திருச்சபை. அதாவது நான் கேட்கறது, திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இடம் இருக்க. வேளாங்கண்ணி தான் சொல்லியாச்சு. மெக்சிகோல என்ன என்ன இடம் என்ன? மெஜிகோரே. அது இன்னும் மெஜிகோரே நான் போயிருக்கிறேன். நிறைய கூட்டம் வருது, எக்கச்சக்கமாக கூட்டம் வருது. நிறைய பேர் பாவசிங்கத்தை எக்கச்சக்கமாக செய்கிறாங்க. ஆனால் இன்னும் திருத்தந்தை அதிகாரப்பூர்வமாக அதற்கு அங்கீகாரம் கொடுக்கல. இன்னும் திருத்தந்தை அங்கு செல்லவில்லை. புனித இரண்டாம் ஜான் பால் மெஜிகோரியை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். நம் அன்னை தோன்றியாலும் பேசியிருக்கிறார். தவிர அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை மெஜிகோரியை பொறுத்தவரைக்கும். வேற மெக்சிகோன்னு சொன்னீங்க, மெக்சிகோவில் இடம் பேர் குவாதலூப்பு. குவாதலூப்பு. அப்புறம் வேற இடம் கோரபாண்டன்றாங்க. இப்போ பிரான்ஸ் நாட்டை இன்னொன்று மறந்துட்டீங்களே, சலியத் மாதான்றமே. சலியத் பிரான்ஸ் நாட்டில் இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் மொத்தம் 5 இடங்களில், பிரான்ஸ் நாட்டில் மட்டும் 5 இடங்களில் காட்சி கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் 4.5 வருஷம் என் முனைவர் பட்டத்துக்காக பிரான்ஸில் தான் படித்தேன். 5 இடங்களும் போயிருக்கிறேன் நான். ஒன்று அனைவருக்கும் தெரிந்த லூர்து, ரெண்டாவது சலட்டு, மூன்றாவது பாரி நகர், பாரிஸ் நகர். பாரிஸ் நகரிலேயே ஒரு அருட்சகோதரிக்கு தோன்றினார். பாரிஸ் நகர் மிராக்குலஸ் மெடல், அதாவது புதுமை மிக்க அந்த மெடலை கொடுத்தார்கள். மிராக்குலஸ் மெடல். அடுத்தது பெல்வாச போமே, அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த இடத்துக்கும் போயிருக்கேன். பிரான்ஸ்
நாட்டில் மட்டும் 5 இடங்களை போயிருக்கேன். அதுல அதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த 5 இடங்களை வரைபடத்தில் கோடு போட்டு சேர்த்தால், கோடு போட்டு இந்த 5 இடங்களை சேர்த்தால் எம் என்ற லெட்டர் வரும். எம் என்ற லெட்டர். Praise the Lord. Hallelujah. ஆகவே இந்த முன்னுரையை வைத்துக் கொண்டு நான் இப்போது என்னுடைய பகிர்வை ஆரம்பிக்கின்றேன். முதல்ல வத்திக்கான் சங்கத்தில் திருச்சபை பற்றி என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில், திருச்சபை அனைத்து மக்களுக்கு மீட்பின் அருட்சாதனம். திருச்சபையானது அனைத்து மக்களுக்கு மீட்பின் அருட்சாதனமாக இருக்கிறது. அதான் திருச்சபை, மீட்பின் அருட்சாதனம். இன்னொரு விதத்தில் பார்க்கணும்னா, திருச்சபை இயேசுவுடைய மறைவுடல். இயேசுவின் மறைவுடல் தான் திருச்சபை மறைவுடல். அப்ப இயேசுவின் மறைவுடல்னா நம்ம எல்லாம் அங்கங்கள். இயேசுவை தாங்கியவர் அன்னை மரியா. ஆகவே இயேசுவின் தாயாக இருப்பதனால் கடவுளின் தாய், இறைவனின் தாய். மறைவுடலாகிய இயேசுவுக்கும் அந்த திருச்சபைக்கும் தாயாக இருப்பதனால் திருச்சபையின் தாய். இயேசுதான் இயேசுவின் மறைவுடல் தான் திருச்சபை. அந்த இயேசுவுக்கு தாயாக இருப்பதனால அதே சமயத்தில் திருச்சபைக்கும் மறைவுடலாகிய இயேசுவின் மறைவுடலாகிய திருச்சபைக்கும் தாயாக இருக்கிறாள். முதல்ல இந்த தாய்மை எங்க ஆரம்பிச்சது? ஒரு சின்ன கற்பனை தியானம். நீங்களாம் இஞ்ஞாசியார், லயோலா இஞ்ஞாசியாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் லயோலா காலேஜ் இருக்கு, திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு. இதை நிறுவியவர்கள் சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். அவங்களை அந்த சொசைட்டி, அந்த சபையை நிறுவியர் லயோலா இஞ்ஞாசியா. அவர் ஒரு கற்பனை தியானம் கொடுக்குறார். அது என்ன கற்பனை தியானம்னா, ஒரு முறை விண்ணகத்தில் மூவர் இறைவன், தந்தை மகன் தூயாவி அமர்ந்திருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் மேலிருந்து பூ உலகை பார்க்கிறார்கள். பூ உலகை பார்க்கிறார்கள். இந்த பூ உலகு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பாவத்தில் வீழ்ந்து, பாவத்தில் மடிந்து, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது பூ உலகம். அப்போது தந்தை சொல்லுகிறார், தந்தையாகிறேன், இப்படியே இப்படி விட்டால் எப்படி? மனித குலத்தை மீட்க வேண்டுமே, இவர்களை அழிவு பாதையிலிருந்து திசை திருப்ப வேண்டுமே, எப்படி மீட்பது என்று கேள்வியை தந்தை வைக்கிறார். அதற்கு மகனாகிய இயேசு சொல்றார். இயேசு அப்போது அவருக்கு இயேசு பேர் இல்லை, மகனாகிய இறைவன் சொல்லுகிறார், அப்பா நீங்கள் விரும்பினால் நான் மன்னகத்திற்கு மனிதனாக செல்லுகின்றேன், மனிதனாக சென்று மனு குலத்தை மீட்கிறேன் என்று மகன் சொல்லுகிறார். அப்போது தந்தை சொல்லுகிறார், நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் உனக்கு ஏற்ற தாய் வேண்டுமே. ஏற்ற தாய் எப்படி? அந்த ஏற்ற தாயை கண்டுபிடிப்பது என்று பூலக பூரா பார்த்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திலே, தாவீதின் குலத்திலே ஒரு புனிதமான இளம் பெண் மேல் அவர்கள் கண்கள் விழுந்தனர். அந்த இளம் பெண் பேர் தான் மரியா, நாசரேத்து ஊரை சார்ந்த மரியா. அப்போது தூயாவி சொன்னாரா, இவள் புனிதமானவள், தமது கண்ணிமையை பாதுகாக்க விரும்புகின்றவள், ஆகவே நான் அவள் மீது இறங்கி ஆண்மகன் துணையின்றி அவள் கருவுற, இயேசுவை கருவுற நான் துணை செய்கிறேன் என்று தூயாவி சொன்னார். இந்த உரையாடலின் நிமித்தம்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார், மரியன்னையிடம் பிறந்தார். ஆனால் மரியன்னையிடம் பிறப்பதற்கு முன்பு மரியன்னையுடைய இசைவு தேவை, ஆம் என்ற பதில் தேவை. ஆகவே வானத்தூதர் வழியாக செய்தி அனுப்பி, நீ கடவுளுடைய
மகனுக்கு தாயாக போகிறாய், என்னை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கப்ரியேல் தூதர் கேட்ட பொழுது அவர் சில தெளிவு, இது எப்படி முடியும், நான் கன்னியா இருக்க விரும்புகிறேன், நான் கேட்டது உங்களுக்கு தெரியும். லூக்காயின் நற்செய்தி 1:26-38 வரை. அப்போதுதான் சொல்றார், தூய ஆவியினால் நீ கருவுருவாய். அப்ப இப்படி சொன்ன உடனே மரியா சரின்னு சொன்னாளா முடியாதுன்னு சொன்னாளா என்று நமக்கு தெரியும். அப்ப இஞ்ஞாசியா, லயோலா இஞ்ஞாசியா சொல்றாரு, விண்ணகமும் மண்ணகமும் மரியாளுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருந்து, ஏக்கத்தோடு காத்து கொண்டு, மரியாளே ஆம் என்று சொல், இல்லையென்றால் மனித மீட்பு கிடைக்காது, இன்னும் தள்ளி போகும், மரியாளே ஆம் என்று சொல் என்று நல்ல மனிதர்களால் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாள் சொன்ன பதில் நம் அனைவருக்கும் தெரியும், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று ஆம் என்ற பதிலை சொன்னார். ஆகவேதான் மீட்பு உலகத்தை தொட்டது. மரியா இல்லை என்று சொல்லியிருந்த, முடியாது என்று சொல்லியிருந்தால் இயேசு உலகுக்கு வந்திருக்க மாட்டார். ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லுவது மக்களுக்கு, செப்டம்பர் 8 இல்லாமல் டிசம்பர் 25 இல்லை, செப்டம்பர் 8 இல்லாமல் டிசம்பர் 25 இல்லை. பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது, யோவான் எழுதிய நற்செய்தி 19:27, 19:27 சிலுவையில் தொங்கும் போது யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்றார், இவரே உன் தாய் என்றார். ஆகவே யோவான் அங்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார், அப்படி என்றால் திருச்சபையின் பிரதிநிதியாகவும் இருக்கிறார். ஆகவே இவரே உன் தாய் என்று சொல்லும் போது மரியாளை திருச்சபையின் தாயாக இயேசு அங்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார். சிலுவையில் தொங்கும் போது, நீ உலகத்தாய், திருச்சபையின் தாய், உலக மக்கள் அனைவருக்கும் தாய், திருச்சபையின் தாய். அடுத்தபடியாக திருத்தூதர் பணி 1 திருத்தூதர், பைபிள் இருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க, திருத்தூதர் பணி 1 13-14 படிங்க, 13-14. வெரி குட். அதாவது 13 என்ன சொல்லுதுன்னா, எல்லா திருத்தூதர்களுடைய பேர்லாம் சொல்லப்படுகிறது. 11 திருத்தூதர்கள், யூதாஸ் இறந்து விட்டான், 11 திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதர சகோதரிகளோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, திருத்தூதர் மட்டும் இல்ல, சில பெண்களோடும், இயேசுவின் சகோதரர்களோடும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒன்றிணைத்தவர் யார்? மரியா. அந்த கூட்டத்தை, சிறிய கூட்டத்தை ஒன்றிணைத்தவர் மரியா. ஆகவே இதுவும் ஒரு சான்று, மரியா திருச்சபையின் தாய், மரியா திருச்சபையின் தாய் என்பதற்கு இதுவும் சான்று. ஏன்னா தொடக்க கால திருச்சபையை அவள் ஒன்று திரட்டி, இயேசுவின் சீடர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி, அப்போஸ்தலர்கள் சீடர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, அவர்களை ஜெபிக்க வைத்து, தூயாவி வருவதற்காக ஜெபிக்க வைத்தவள் மரியா. பிறகு தூயாவி 10 இறங்கி வந்தார், திருச்சபை பிறந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த திருச்சபை உருவாக தூயாவி வருவதற்கு உந்து சக்தியாக இருந்தவள் அன்னை மரியா.
மரியாள் அந்த அவர்களை ஒன்றிணைத்து ஜெபிக்க வைத்து வைக்கவில்லை என்றால் தூயாவே வந்திருக்க மாட்டார். அவர்கள் இதயங்களை மனங்களை ஆயத்தப்படுத்தி தயார் செய்து தூயாவி வருவதற்கு ஏற்ற இடமாக மரியாள் அங்கு பணி செய்கிறாள், திருச்சபையின் தாயாக. ஆகவேதான் திருச்சபையில் அன்னை மரியா. திருச்சபையை வந்து யோசிச்சு பாருங்கள், இன்றும் அந்த காலத்து மட்டும் அன்னை திருச்சபையுடைய அன்னை அல்ல தாய் அல்ல, இன்றும் திருச்சபையின் தாய். எப்படின்னு கேட்டால், நான் துவக்கத்தில் சொன்ன பாருங்க, துவக்கத்தில் அதாவது எங்கெல்லாம் மரியாள் காட்சி கொடுத்தார் உங்ககிட்ட கேட்டேன், எப்போது காட்சி கொடுக்குறா குறிப்பாகனா, நமக்கு 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு நமக்கு ஏடுகள் இல்லை, பதிவுகள் இல்லை, சாட்சியங்கள் இல்லை. ஆனால் 16ஆம் நூற்றாண்டுக்கு மேல், குறிப்பாக 17ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் மரியாள் காட்சி கொடுக்குறான். அதுக்கு நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட சிந்தனையில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், ப்ரோட்டஸ்டன்ஸ் பிரிவினை சபை தோன்றியது எப்போது? திருச்சபை வரலாறு 16ஆம் நூற்றாண்டில் தான் பிரிவினை சபை தோன்றியது. மார்ட்டின் லூத்தர், கால்வின் இவர்களை போன்றவர்கள்லாம் 16ஆம் நூற்றாண்டுக்கு தான் தோன்றினார்கள். அதாவது பிரிவினை சபை ஆளுநர்களுடைய முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று, இயேசுவே போதும், பைபிளே போதும், மரியாள் வேண்டாம், புனிதர்கள் வேண்டாம். நேரடியாக இயேசுவுக்கு போகலாம், பைபிள் சொல்றது போதும், அதை போதும், நமக்கு அருட்சாதனங்கள் வேண்டாம், பைபிள் போதும், இயேசு போதும். அப்படி என்றால் மரியாள் வேண்டாம், மரியாள் வேண்டாம், புனிதர்கள் வேண்டாம், அந்தோனியார் வேண்டாம், பாதிரே பியோ வேண்டாம், யாரும் வேண்டாம், இயேசுவே போதும். அது அவர்கள் செய்தது தவறு என்று நிரூபிக்க என்னுடைய சிந்தனையில் மரியாள் தோன்றினார். அவ்வப்போது பல நாடுகளில் தோன்றி ஜெபியுங்கள், ஜபமாலை ஜெபியுங்கள், 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 தவம் செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று தோன்றுகின்றாள். நீங்க பாருங்க, 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இயேசு எங்கேயாவது காட்சி கொடுத்தாரா? ஆண்டவராக இயேசு எங்கேயாவது காட்சி கொடுத்தாரா சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்து இல்லை. திவ்ய நற்கரணையில் உள்ள அப்பம் ரசம் அவருடைய சதையாக ரத்தமாக மாறும் புதுமை நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய இடத்துல அவருடைய அந்த அப்பமானதும் ரசமானதும் சதையாகவும் ரத்தமாகவும் மாறுவது புதுமையை நேரடியாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவே தன் ஆளுமையில் நேரடியாக காட்சி கொடுக்கவில்லை, எங்குமே காட்சி. தனது தாய் மரியாளை அனுப்புகிறார், நீ போ, நீ போய் மனித குலத்திற்கு நீதான் நினைவுபடுத்த வேண்டும், நற்செய்தி பற்றி, ஜபத்தை பற்றி, ஜபமாலை பற்றி, தவ முயற்சிகள் பற்றி நீதான் நினைவுபடுத்த வேண்டும். மரியாள் உடனே செய்கிறேன் மகனே என்று ஆங்காங்கே சுமார் 30-40 இடங்களில் மரியாள் காட்சி கொடுத்திருக்கிறார். 30-40 இடத்துல அதுல திருச்சபை அங்கீகரித்தது ஏறக்குறைய ஒரு 20 இருக்கும். 30-40 இடத்துல மரியாள் தோன்றிருக்கிறார். 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் ஆகவே தான் திருச்சபையுடைய அன்னை, திருச்சபையை தாய் அன்போடு அக்கறையோடு வழி நடத்துகிற அன்னை என்பதற்கு ஒரு சாட்சி அவளுடைய காட்சிகள். அவ்வப்போது காட்சி தருகிறாள், இன்றும் காட்சி தருவாள், இனியும் காட்சி தருவாள். ஏனென்றால் திருச்சபையை அவள் நேசிக்கிறாள், திருச்சபையின் அன்னையாக இருப்பதினால் திருச்சபையை அன்பு செய்கிறாள். ஆகவே அவ்வப்போது மனிதர் முன் தோன்றி நமக்கு ஞான வழியை, ஆன்மீக வழியை நினைவுபடுத்துகிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதோடு அந்த பகுதியை முடித்துகிறேன். திருச்சபையின் தாய் மரியாள் என்ற தலைப்பு. அடுத்த தலைப்பு
பாதிரி பியோ. பியோவின் மரியன்னை பக்தி, பியோவுடைய மரியன்னை பக்தி. பியோ தந்தை பியோ சாகும்போது அவருக்கு என்ன வயசு யாராவது சொல்ல முடியுமா? தந்தை பியோ எந்த வருஷம் இறந்தார், என்ன வயசுல இறந்தார்? ஒவ்வொரு ஆண்டும் பியோவை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா? எந்த வருஷம் எந்த வயதுல இறந்தார்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தோரு வயசுல இறந்தார். அவர் உடைய பிறப்பு பெயர் பிரான்சிஸ்கோ. அடுத்து அவர் அவருடைய தாய் வந்து கார்மேல் அன்னை மேல் மிகுந்த பக்தி கொண்டவள். கார்மேல் அன்னை தாய். அதனால பியோ வந்து அவர் நவ சகோதரர்களுடைய இடத்தை, அதாவது நொவிஷியேட்வாங்க, நவ சகோதரர்கள் இருக்கின்ற இடம் பயிற்சி பெற்ற பொழுது, நவ சந்நியாச இடத்தில் பயிற்சி பெற்ற போது அவருடைய அன்னை அவருக்கு வந்து ஒரு அருமையான ஜபமாலை கொடுத்து, ஜபமாலை எப்போதும் சொல்ல வேண்டும் என்று சொன்னாள். ஜபமாலையை கொடுத்த ஒரு அருமையான ஜபமாலை. அன்று முதல் பியோ ஜபமாலை செய்வதை நிறுத்தவே இல்லை. நடக்கும்போது, பாவசிங்கத்தின் தொட்டியில் அமர்ந்திருக்கும் போது, பாக்கெட்ல எப்போதுமே ஜபமாலை வச்சிருப்பார். யார் எங்கேயாவது பேசிட்டு இருக்கும்போ பேசுறத கேட்டுட்டே இருப்பாரு, ஆனா உள் மனசுல ஜபமாலையை உருட்டிக்கிட்டே இருப்பார். பாக்கெட்ல அவருடைய கை, வலது கை பாக்கெட்ல இருக்கும், அங்கி பாக்கெட்ல. சொல்றதெல்லாம் கேட்பாரு, ஆனா அதே சமயம் மரியான பாக்கெட்ல ஜபமாலையை உருட்டி கொண்டே இருப்பார். சில பேர் சொல்றாங்க அதுல சரியான ஒத்த கருத்து இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க 10 ஜபமாலை சொல்லுவார், ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு 30 ஜபமாலை சொல்லுவார். சில புத்தகங்கள் சொல்லுகின்றன 30, சில புத்தகங்கள் 10 சொல்லுது. எது சரி தெரியவில்லை, ஆனா குறைந்தது 10 ஜபமாலை ஒரு நாளுக்கு. அடுத்து உணவு அருந்துவதற்கு முன் ஜபமாலை சொல்லிட்டு தான் வந்து உணவு அருந்துவார். அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது, திருச்சபையிலேயே எதிர்ப்பு வந்தது, பகைவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை ஆயர் வந்து, நீ பொதுமக்களுக்கு திருப்பணி நிறைவேற்ற கூடாது, நீ உன்னுடைய தனி ஆசிரம், உன்னுடைய அறையில மட்டும்தான், சிற்றாலயத்தில் மட்டும்தான் திருப்பணி நிறைவேற்ற, பொதுமக்களுக்கு நிறைவேற்ற கூடாது. திருச்சபை அதிகாரம் சரி, மற்ற குருக்களும் சரி, அவர்களுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த எதிர்ப்பெல்லாம் எப்படி சமாளித்தார் என்றால், மீண்டும் ஜபமாலை, ஜபமாலை கையில் எடுத்து ஜெபித்துக் கொண்டே இருப்பதனால அவர் அமைதியை இழக்கவில்லை. எல்லா எதிர்ப்புகளையும் அவர் எதிர்கொண்டார். ஒருமுறை ஒரு பத்திரிகை நிபுணர் வந்து அவரிடம் இவ்வாறு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? பியோடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். என்னில் செயலாற்றும் அதிசய ஆற்றலுக்கும் அருள் கொடைகளுக்கும், ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் அற்புத ஆற்றலுக்கும், நட்புடன் வானத்தூதருடன் உரையாடுவதற்கும், அன்னை மரியாவின் அருட்கரம் என் மீது செயலாற்றுவதே காரணம். நான் பல புதுமைகளை செய்கிறேன், மக்கள் சொல்றாங்க உண்மைதான், புதுமைகள் செய்கிறேன், ஒரே டைம்ல ரெண்டு இடங்கள் இருக்கிறேன், அதுவும் உண்மைதான். பிறகு நான் வானத்தூதரோடு பேசுறேன், அவ்வப்போது, அதுவும் உண்மைதான். இதெல்லாம் எப்படி? மூல காரணம் அன்னை மரியா தருகின்ற அருள்.
ஆவியா தருகின்றார், அதுதான் என்னால் முடிகிறது. ஆகவே அவ்வளோ மரியாள் பக்தி அவருக்கு, அவ்வளோ மரியாள் பக்தி. பிறகு அவர் ஒரே இடத்தில், அதாவது சான் ஜியோனோ ரொட்டண்டோ என்ற இடத்தில் 52 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஒரே இடத்தில் புனித ஜான் மேரி வியானி எவ்வாறு பங்கு தந்தையாக ஒரே இடத்துல 40 வருஷத்துக்கு மேலே இருந்தாரோ, இவர் ஒரே இடத்துல சான் ஜுவானி ரொட்டண்டோ என்ற இடத்தில் இத்தாலி நாட்டில் 52 வருஷம் அதே இடத்துல தங்கியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல அவர் பூசை வைக்கும் போது, காலையில் விடியற் காலை பூசை வைக்கிறாங்கன்னா, இரவே மக்கள் வந்து ஆலயத்துக்கு வெளியில் பூட்டிய ஆலயத்துக்கு வெளியில் நின்றுடுவாங்க. எப்போ அவர் கதவை திறப்பார், அவரை பார்க்கணும். அதே இடத்துல தான் இருந்தார், அதே இடத்துல தான் திருப்பணி நிறைவேற்றினார் 52 ஆண்டுகள். அவர் ஒரு முறை அவர் அந்த சான் ஜியோனோ ரொட்டண்டோ என்ற இடத்துல இருக்கும்போது பாத்திமா அன்னையுடைய சுரூபம் வந்தது. போர்ச்சுகல்லிருந்து பாத்திமா அன்னையுடைய சுரூபம் வந்தது. அந்த சுரூபத்துக்கு அருட்தந்தை பாதிரே பியோ பொன்னால் ஆன, தங்கத்தால் ஆன ஜபமாலையை அணிவித்தார். தங்கத்தால் ஆன ஜபமாலையை அணிவித்தார். அப்போது கொஞ்ச நாளைக்கு பிறகு உடல் சோர்வால் அவர் கொஞ்சம் நோயாக விழுந்துட்டார். அவருடைய சொந்த சபை வீட்டுக்கு போயிட்டார். அப்போது ஹெலிகாப்டர் மூலம் அன்னை சுரூபம், அன்னையுடைய சுரூபம் ஹெலிகாப்டர் மூலம் அவர் இல்லத்துக்கு மேல் பறந்தது. அன்னை பாத்திமாவுடைய சுரூபம் ஹெலிகாப்டர்ல அவருடைய தங்கியிருந்த இடத்துக்கு மேல் பறந்ததாம். அப்போது அந்த சுரூபத்திடமிருந்து ஒரு ஒளி வந்தது. நேரடியாக வந்து ஒளி இவரை தொட்டது, ஒளி கதிர்கள். அது தொட்ட உடனே அவருக்கு இருந்த சிறு சிறு நோய்கள் அனைத்தும் நீங்கின. அந்த பாத்திமா அன்னையுடைய சுரூபத்திலிருந்து, ஹெலிகாப்டர்லேருந்து வந்த ஒளி கதிர்கள் அவர் உடலை தொட்ட போது அவருக்கு இருந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்தன. ஆகவே அந்த மரியாள் வந்து அவருக்கு அவ்வளவு புதுமைகள் செய்திருக்கிறார் அவர் வாழ்க்கையில். அதனால தான் மரியாள் மரியாள் சொல்லிக்கிட்டே இருந்தார். அடுத்து அவர் சொல்ற வார்த்தை, பாதிரி பியோவுடைய சொந்த வார்த்தைகள், உலகத்தின் தீமைகளை வெல்ல ஜபமாலையே சிறந்த ஆயுதம். உலகத்தின் தீமைகளை வெல்ல ஜபமாலையே சிறந்த ஆயுதம். பாத்திமா அன்னை சொல்லிக் கொடுத்த ஜபம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாத்திமா அன்னை என்ன கோயின் சேசுவே, பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும். நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு இயேசுவோடு அன்னை துணை புரிகிறாள். நான் பல குருக்கள் சொல்லி கேட்டுக்கிறேன், குருமானவராக சரி, குருவாக இருந்த போது சரி, ஆயாள பிறகு சரி, ஜபமாலை பக்தி இருந்தால் நாம் சாவான பாவத்திலிருந்து காக்க பெறுவோம். ஜபமாலை பக்தி நமக்கு இருந்தால் கண்டிப்பாக சாத்தான் தனது சூழ்ச்சி வலையில் நம்மை சிக்க வைக்க முடியாது, நாம் காப்பாற்றப்படும். சாத்தான் தனது சூழ்ச்சி வலையை எப்போதும் விரித்துக் கொண்டிருக்கிறான். எப்ப நம்ம மாட்டுவோம், மீன் வலையில மாற்ற மாதிரி. ஆனா ஜபமாலை சொல்கிறவர்களுக்கு ஜபமாலை அரணும் கோட்டையுமாக பாதுகாப்பாக, அதாவது அன்னை மரியாள் பாதுகாப்பாக இருப்பாள். பெரிய பாவத்திலிருந்து, குறிப்பாக சாவான பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அடுத்து வேறு இடத்தில் பாதிரே பியோ சொன்ன வார்த்தைகள், அவர் பூசைக்கும் போது பூசைக்கும் திருப்படிக்கும் அன்னை மரியாவுக்கு என்ன தொடர்பு என்பதை சொல்லுகிறார்.
அன்னை மரியா அன்றாடம் என்னோடு பலிபீடத்திற்கு வருகின்றார். நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது பீடத்தின் அருகிலேயே நிற்கின்றார்கள். பொதுவா திருப்பலியின் மையம் இயேசுதான். ஏ கல்வாரி பலி இயேசுதான் திருப்பலியுடைய மையம். ஆனால் பாதிரியோ சொல்றாரு, அன்னை மரியா அன்றாடம் என்னோடு பலிபீடத்திற்கு வருகிறார்கள், நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது பீடத்தின் அருகிலேயே நிற்கிறார்கள். ஆகவே பூச வைக்கும் போது கூட அன்னை மரியாளுடைய உணர்வு அவருக்கு அதிகமாக இருந்தது. பூச வைக்கும் போது அரியா மரியா அருகிலேயே இருக்கிறார், பக்கத்திலேயே இருக்கிறார் என்ற உணர்வு அவருக்கு அதிகமாக இருந்தது. அடிக்கடி அவரை ஒரு காட்சி என்ன பார்க்கலாம்னா, பாத்திமா அன்னை சுருவது முன்னாடி உழந்தாள் என்று தள்ளாத வயதனும் பாத்திமா அன்னையுடைய சுரூபத்தின் முன்பு முழந்தான் என்று ஜபமாலை ஜெபிப்பார். முழந்தாள் இருந்து ஜபமாலை ஜெபிப்பார். பிறகு அவருடைய வாழ்க்கை குறிப்பில் சொல்லப்படுகிறது, அவர் சாவதற்கு முன்பு இரண்டு பெண்களை பார்த்தார். காட்சியில் சாவதற்கு முன்பு மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் போது இரண்டு பெண்களை காட்சியில் பார்த்தார். அது யார் என்றால், ஒன்று அவருடைய சொந்த தாய், மரியாள் பக்தியை ஊட்டி வளர்த்த தாய். அந்த சொந்த தாயை பார்த்தார் ஒரு பெண், மற்றொரு பெண் அன்னை மரியா. அன்னை மரியா ஆகவே தாய்மார்கள் நிறைய பேர், நீங்க தாய்மார்கள் தான் இருக்கிறீங்க இங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜபமாலை பக்தியை வளர்த்தெடுங்கள். தாய்மார்கள் தான் வீட்டில் ஜப வீரர்கள். என்னோட அனுபவத்துல இருந்து பேசுறேன். ஆண்களுக்கு வந்து ஒரு சில விதிவிலக்கு விட்டு விட்டு பொதுவாக வீட்டில் வந்து ஆண்கள் வந்து வா ஜபமாலை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா பொதுவாக பெண்கள் தாய்மார்கள் தான் வீட்டில் பிள்ளைகளே வாங்க அப்படின்னு உட்கார வச்சு ஜபமாலை சொல்றதுக்கு மூல காரணமாக இருப்பவர்கள் தாய்மார்கள் தான். அந்த விதத்தில் இங்க நிறைய தாய்மார்கள் இருப்பதை கண்டு நான் மகிழ்கின்றேன். ஆகவே தந்தையானவர் வீட்டு தலைவன் ஆர்வம் காட்டாவிட்டாலும் தாய்மார்கள் குடும்ப ஜபம் ஜபமாலையை சொல்ல வைக்க வேண்டும். எவ்வாறு பாதிரி பியோவுடைய அன்னை ஜபமாலை பக்தியை ஊட்டி வளர்த்தாரோ, எப்படி டான் போஸ்கோ அவர்களுக்கு மமா மார்கரெட் அன்னை மரியா பக்தியை ஊட்டி வளர்த்தாரோ, அதே போல தாய்மார்களுக்கு ஜபமாலை பக்தி, பிள்ளைகளுக்கு ஜபமாலை பக்தி வருவதற்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக அவர் சாவதற்கு முன்பு ரெண்டு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசுவே மரியாளே, இயேசுவே மரியாளே, இயேசுவே மரியாளே, இதையே சொல்லிட்டு இருந்தார். கடைசி நேரத்தில் கடைசியா சாவதற்கு முன்பு ஒரு சில நிமிடங்களில் மரியா 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 என்று சொல்லிக்கொண்டே அவர் தம் உயிர் இன்னுயிரை ஈந்தார். ஆகவே அப்பேற்பட்ட மாபெரும் மரியாள் பக்தர், அப்பேற்பட்ட மாபெரும் மரியாள் பக்தர். அதான் புராட்டஸ்டன்ஸ், பிரிவினை சபையினர், பெந்தகோஸ்ட சபையினர், இவர்கள்லாம் மரியா வேண்டாம் மரியா வேண்டாம் என்று விட்டுவிட்டு போவது பெரிய, அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. கத்தோலிக்க திருச்சபை உண்மை திருச்சபைக்கும் இழப்பு, பெரிய பின்னடைவு. அவங்களா மரியா வேண்டான்னு சொல்லிட்டு போறது. பொதுவாக கத்தோலிக்க திருச்சபை, திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற இரண்டு பெரிய சொத்துக்கள், ஒன்று திவ்ய நற்கருணை, மற்றொன்று அன்னை மரியா.
இதுதான் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற இரண்டு பெரிய சொத்து. இரண்டும் வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம்னு பிரிவினை சபைகள், பெந்தகோஸ்து சபைகள் சென்று விட்டார். ஆகவே அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். மீண்டும் அவர்கள் உடைய தூயாவியார் அவர்களுடைய அகக்கண்களை திறந்து உண்மையை அவர்கள் பார்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். உண்மையை அறிந்து கொள்ள தூயாவியர் தான் மற்றும் மரியாள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அன்றாட ஜெபிக்கணும். மீண்டும் அவர்கள் தாய் திருச்சபைக்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது ஒரு அருமையான ஜபத்தோடு, பாதிரி பியோவுடைய அருமையான ஜபத்தோடு நான் முடிக்கின்றேன். அவருடைய ஜபம், மை பாஸ்ட், இங்கிலீஷ்ல முதல்ல சொல்றேன், மை பாஸ்ட் ஓ லார்ட் டு யுவர் மெர்சி, மை பிரசன்ட் டு யுவர் லவ், மை ஃபியூச்சர் டு யுவர் ப்ராவிடன்ஸ். அதாவது என்னுடைய கடந்த காலத்தை உங்களுடைய இரக்கத்திற்கு ஒப்படைக்கிறேன். கடந்த காலம், ஏன்னா அதில் பாவம்லாம் செஞ்சிருப்பேன் கடந்த காலத்தில், கடந்த காலத்தை உன் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் நிகழ்காலத்தை உனது அன்புக்கு அர்ப்பணிக்கின்றேன், என் எதிர்காலத்தை உமது பராமரிப்புக்கு விட்டு விடுகிறேன். அருமையான ஜெபம். மீண்டும் சொல்றேன், என்னுடைய கடந்த காலத்தை உமது இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் நிகழ்காலத்தை உன் அன்பிற்கு அர்ப்பணிக்கின்றேன், என் எதிர்காலத்தை உமது பராமரிப்பில் விட்டு விடுகிறேன். அருமையான ஜெபம். ஆகவே பாதிரி பியோவுடைய மாதா பக்தி, ஜபமாலை பக்தி நாம் அனைவருக்கும் பெரிய எடுத்துக்காட்டு, பெரிய எடுத்துக்காட்டு. மேலும் விவரங்களை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் பாதிரி பியோவுடைய வரலாறு புத்தகத்தை, வாழ்க்கை வரலாறு எடுத்து படியுங்கள், படியுங்கள். அப்போ மேலும் விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். இப்போது நாம் அமர்ந்தபடியே கண்களை மூடுவோம், பாதிரி பியோவிடம் வேண்டுவோம், தந்தை பியோவிடம், புனித பியோவிடம் வேண்டுவோம். அவருடைய ஜப உதவி, அவருடைய அன்னையிடமிருந்து அவர் பெறுகின்ற, பெற்றுத் தருகின்ற அருள் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இறங்க வேண்டும். அவருடைய பரிந்துரை ஜபம், புனித பியோவுடைய பரிந்துரை ஜபம் நம்மை திடப்படுத்த வேண்டும், நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். நம் அனைவருக்கும் ஜபமாலை பக்தி அதிகமாக வேண்டும். நாம் ஆர்வத்தோடு பக்தியோடு ஜபமாலை செய்ய வேண்டும். இதற்காக பாதிரி பியோ துணை நிற்பாராக. இயேசுவின் திருநாமத்திலே வேண்டுகிறோம், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்த அமர்வுக்கு தயாராவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல்
இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.